எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNESRB SI எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29 காணொளி. முதல் கேள்வி: இயற்பியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யார்? இயற்பியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். இரண்டாவது கேள்வி: துணை அளவுகளான தளக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக மாற்றப்பட்ட ஆண்டு 1995. மூன்றாவது கேள்வி: காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது என்று கூறியவர் யார்? ஐசக் நியூட்டன். இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் எது? அதாவது நேஷனல் ஃபிசிக்கல் லபாரட்டரி, புதுடெல்லி. கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் திருப்பு விசை மற்றும் ஆற்றல். ஆறாவது கேள்வி அடுத்தது: துகள்களால் ஆன அமைப்பின் நிறை மையம் சாராதிருப்பது இதுக்கு சரியான விடை துகளின் மீது செயல்படும் விசை. அடுத்த ஏழாவது கேள்வி: இரட்டை உருவாக்குவது சுழற்சி இயக்கம். ஒரு ஆக்கு திசு கொண்டிருப்பது ஆப்ஷன் ஏ. வளரும் நிலையில் உள்ள முதிர்ந்த செல்கள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி: உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா, நார் கொண்டுள்ளது ஸ்க்ளிரன்கைமா. அடுத்து பதினொன்று: துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. சல்லடை கூறுகள். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு கூட்டு திசுவாகும்? சைலம். ஏரன்கைமா இதில் கண்டறியப்பட்டது. நீர்வாழ் தாவரம். வரியில்லா திசை எதில் கண்டறியப்பட்டது? இவை அனைத்திலும், அதாவது இரத்த நாளங்கள், இரைப்பை பாதை, சிறுநீர்ப்பை, இவை அனைத்திலும் வரியில்லா திசை கண்டறியப்பட்டது. பதினைந்தாவது கேள்வி: கீழ்கண்டவற்றில் எது நியூரானில் இல்லை? சார்கோலெம்மா. நீண்ட கிளைகளற்ற பல உட்கரு செல்கள். வரித்தசை செல்கள். பதினேழாவது கேள்வி: இணைப்பு திசுவின் வெள்ளை நார்கள் கொண்டுள்ளது மையோசின். தூரிகை எல்லை எபிதிலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? அண்டக்குழல். மிருதுவான தசை காணப்படுவது இவை அனைத்திலும்
கர்ப்பப்பை, தமனி, சிரை. நரம்பு செல்கள் பெற்றிராதது, நரம்பு செல்கள் பெற்றிராதது. தசை நான்கள், தசை நான்கள். அடுத்து 21, தசை நான்கள் இணைப்பது. எலும்பை தசைகளுடன், எலும்பை தசைகளுடன். கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? லாக்ரிமால், லாக்ரிமால். மனிதனின் இறப்பையில், மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை. இதுக்கு சரியான விடை புரதங்கள், புரதங்கள். மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. குரல்வளை மூடிகள், குரல்வளை மூடிகள். பித்தநீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. பித்தநீர் கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.